ஹலோக்கு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் ஷனேட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி வந்து குரூப் 2 & 2A நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா, இப்போது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதான் கடைசி டேட் குரூப் 2 & 2A. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் மந்த் 14ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 2 & 2A படிக்கிறவங்களுக்கு வந்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வினோத் கனத்ரா. ஸோ பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளரான வினோத் கனத்ரா அவர்களுக்கு தான் இப்போது இந்த வருஷத்துக்கான நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் வந்து இந்த வினோத் கனத்ரா தான். ஸோ இந்த நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்திங்கன்னா, தென்னாப்பிரிக்காவால் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த விருதுக்கு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேருந்து வினோத் கனத்ரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த விருது பெறக்கூடிய முதல் இந்தியர் வந்து இந்த வினோத் கனத்ரா. இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் மற்றும் இவர் வந்து உலக புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர். ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, சிகே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 ரவி சாஸ்திரி மற்றும் ஃபரூக் என்ஜினியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான லதா மங்கேஷ்கர் விருது வந்து அமிதாப் பச்சன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான பசுமை நோபல் விருது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அலோக் சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான யுவ புரஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா, லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான பால புரஸ்கார் விருது வந்து யூமா வாசுகி என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கேள்வி, இந்த யுவ புரஸ்கார் விருது மற்றும் பால புரஸ்கார் விருது வந்து எந்த படைப்புகளுக்காக, இவங்களுடைய எந்த படைப்புகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இரண்டாவது கேள்வி, வெம்பக்கோட்டை தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விருதுநகர். ஸோ விருதுநகர்ல தான் வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சி செய்யும் இடமானது இருக்கு, வெம்பக்கோட்டையானது இருக்கு. கவனிங்க, வெம்பக்கோட்டை, வெம்ப இப்போ நம்ம நேற்று முதல் நாள் உள்ள 2 கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே தொடர்ந்து வந்து அகழாய்வு இடக்கூடிய நடக்கக்கூடிய இந்த வருஷம் நடக்கக்கூடிய 8 இடங்கள் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒன்று தான் அந்த 8 இடங்கள், இந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி நடத்தக்கூடிய அந்த 8 இடங்களில் ஒன்று தான் வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போது வெம்பக்கோட்டை அருகே பார்த்தீங்கன்னா, விஜய கரிசல் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போது அகழ்வாராய்ச்சி இட அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, உடைந்த நிலையில சுடுமண் உருவ பொம்மை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட கண்ணாடி மணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பழங்கால செங்கற்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. இப்போ வெம்பக்கோட்டையில எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுது அப்படின்னா, 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வந்து இப்போ சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, 2021 உலக அளவில் காற்று மாசால் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர்? ஆன்சர் 81 லட்சம் பேர். ஸோ பார்த்தீங்கன்னா, 2021 ஏற்பட்ட உயிரிழப்புகளில் 81 லட்சம் பேர் வந்து இந்த காற்று மாசுனால தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ஐநாவின் யுனிசெஃபும் இணைந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, 2021 வந்து உலக அளவில் ஏற்பட்ட உயிரிழப்புல 12%, அதாவது 81 லட்சம் பேர் வந்து காற்று மாசுனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 81 லட்சம் பேர்ல இந்தியாவிலேருந்து 21 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க, சீனாலேருந்து 23 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த 81 லட்சம் பேர்ல 54% பேர் வந்து இந்த 2 நாடுகள், இந்தியா சீனா, இந்த 2 நாடுகளில் இந்த மட்டுமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த காற்று மாசுனால உயிரிழந்ததில் எந்த நாட்டில் அதிகமாக வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவில். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, 2021 காற்று மாசுனால 169,400 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ முதலிடத்தில் நம்ம இந்தியா இருக்கு, 2வது இடத்துல வந்து நைஜீரியா இருக்கு, 3வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு, 4வது இடத்துல எத்தியோப்பியா நாடு இருக்கு, அடுத்து 5வது இடத்துல வங்கதேச நாடு இருக்கு. ஸோ இப்போ 81 லட்சம் பேர் வந்து 2021 இந்த மாதிரி காற்று மாசுனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த 81 லட்சம் பேரில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 90% பேர்கிட்ட வந்து, அதாவது 78 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா, PM2.5 அப்படிங்கிற காற்று நுண்துகள்கள் வந்து உடலில் நுழைந்ததுனால, அதனால ஏற்பட்ட பாதிப்புனால தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க.
PM2.5 அப்படின்னா என்னென்னா, இப்போது காற்றில் பார்த்தீங்கன்னா, இப்போ காற்று மாசு இருக்குன்னா அதில் நிறையா நுண்துகள்கள் வந்து, மாசத்துகள்கள் வந்து இருக்கும். இப்போது காற்றுனா மாசடைந்த காற்றுனா நிறையா நுண்துகள்கள் வந்து அந்த காற்றில் இருக்கும். அந்த நுண்துகள்களை வந்து தான் இந்த பிஎம் சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அதோடய அளவை 2.5 அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா, அந்த காற்றில் கலந்த நுண்துகளோட அளவு வந்து 2.5 மைக்ரோமீட்டருக்கு குறைவான விட்டம் கொண்டது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் PM2.5. ஸோ காற்றில் கலந்து 2.5 மைக்ரோமீட்டருக்கு குறைவான விட்டம் கொண்ட நுண்துகள்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் போது உடல் வழியாக நுழைஞ்சு நுரையில் நுழைந்து ரத்த ஓட்டத்தில் ஊடுருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு ஏற்படலாம், அப்புறம் நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. சுவாச பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து உயிரிழப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற நர்கீஸ் முகமது எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர், ஈரான் நாடு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த நர்கீஸ் முகமதிக்கு வழங்கப்பட்டது. ஸோ இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ எதுக்காக நர்கீஸ் முகமதி பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நர்கீஸ் முகமதி வந்து சிறையில் தான் இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நர்கீஸ் முகமதி பற்றி பார்த்தோன்னா, இவங்களுடைய வயது 52, இவங்க சமூக செயற்பாட்டாளர். இவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 19வது பெண் மற்றும் ஈரான் நாட்டை சேர்ந்த 2வது பெண் அப்படிங்கிற பெருமை வந்து நர்கீஸ் முகமதி பெற்றிருக்காங்க. ஸோ நர்கீஸ் முகமதிக்கு எதுக்காக இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் வந்து ஹிஜாப் அணியலை அப்படின்னு சொல்லிட்டு காவல், அங்கே ஈரான் நாட்டை சேர்ந்த காவல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மாஷா அமினி அப்படிங்கிற 22 வயதான பெண்ணை வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தாங்க. அந்த பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்க உயிரிழந்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமே நடந்துச்சு. அதில் ஈடுபட்டதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசானது வழங்கப்பட்டது. ஸோ சிறையில் இருந்தபடியே அவங்க வந்து போராடினாங்க. அடுத்த ரீசன் நியூஸ், ஸோ லாஸ்ட் இயர் வழங்கிய நோபல் பரிசுகள் பார்க்கலாம். ஸோ மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு லாஸ்ட் இயர் யார் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, கேத்லின் கரிகோ மற்றும் ட்ரூ வைஸ்மேன் ஆகிய 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பியோர் அகஸ்டினி, அடுத்த ஜெர்மனி நாட்டின் ஃபெரன்ஸ் க்ரௌஸ், அடுத்த ஸ்வீடன் நாட்டின் ஆன் லூலியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர்க்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மவுங்கி பவண்டி மற்றும் லூயி ப்ரூஸ், அலெக்சி எகிமோ, இந்த 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து ஜான் ஃபோசே, நார்வே நாட்டை சேர்ந்த ஜான் ஃபோசே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கிளாடியா கோல்டின் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, பாவோ நுர்மி தடகள விளையாட்டுப் போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர், ஆப்ஷன் ஏ, தங்க பதக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின்லாந்து நாட்டில் வந்து இந்த பாவோ நுர்மி தடகள விளையாட்டுப் போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம இந்திய ஈட்டியர்தல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு. நீங்கள் இப்போ ஃபின்லாந்தில் நடைபெற்ற பாவோ நுர்மை தடகள விளையாட்டுப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வந்து 85.97 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து முதன்முறையாக இந்த போட்டியில் வந்து இவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பிரதமர் மோடி நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, பீகார். பீகாரில் தான் இப்போது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய புதிய வளாகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து புதிய வளாகத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பீகார் மாநிலத்தின் ராஜ்கீரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த புதிய வளாகத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ தொடங்கி வைத்துட்டு அவர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஐஐடிகளோட எண்ணிக்கை வந்து 23 உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஐஏஎம்களுடைய எண்ணிக்கை வந்து 13 21 உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏஎம்ஸ் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து கடந்த 10 வந்து 22 அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆராய்ச்சி புத்தாக்கத்துக்கு 1,00,000 சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நம்ம இது நேற்று உள்ளதுலேயே சொல்லியிருப்போம் நாலந்தாவை பற்றி. நாலந்தா பார்த்தீங்கன்னா 5வது நூற்றாண்டில் குப்த அரசராக நிறுவப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சுமார் 800 வந்து மிகச்சிறந்த உலகளாவிய கல்வி மையமாக, உலக நாடுகளை சேர்ந்த மாணவர்கள்லாம் இங்கே வந்து பயின்றிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறந்த கல்வி மையமாக தான் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து திகழ்ந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12வது நூற்றாண்டில் வந்து அந்நிய படையெடுப்பாளர்கள் அதாவது பக்தியார் கிளர்ச்சினால இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்டது. இந்த நாலந்தாவுடைய இடிபாடுகள் பார்த்தீங்கன்னா கடந்த 2016 ஐக்கிய நாடுகளின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது.
அதையடுத்து இப்போ புதிய நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க நிறுவப்பட்டதுனா பீகார்ல பாத்தீங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் 2010 சட்டத்தின் கீழ் புதிய நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. ஸோ இது எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா 2014 ஆம் ஆண்டு. 7வது கேள்வி, மெத்தனால் என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, CH3OH. ஸோ மெத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CH3OH. இப்போ எதுக்காக மெத்தனால் பற்றி பார்க்குறோம், மெத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பற்றி பார்க்குறோம்னா, இப்போ நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் என்னென்னா, கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கொடுத்து 35 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா மெத்தனால் கலந்து தயாரிக்கிறதுனால தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கஹால்லாம் வந்து எத்தனால் யூஸ் பண்ணி தான் தயாரிப்பாங்க, எத்தனால் யூஸ் பண்ணி தயாரிக்கிறதுனால அந்த போதை மட்டும்தான் வரும். ஆனால் மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படுறதுனால அதிகமான மெத்தனால் கலந்துட்டாங்க அப்படின்னா உயிரிழக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதே மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படக்கூடியதான் கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது மதுபான கடைகள்லாம் வந்து மது இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனால் கலந்து தயாரிக்கப்படுவது, எத்தனால் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுது உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, பழச்சாறுகளை வந்து நொதிக்க வச்சு அதன் மூலமாக தான் எத்தனால் வந்து உற்பத்தி செய்யப்படுது. மெத்தனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகள்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய சில கார்போஹைட்ரேட்டுகள் தான் மெத்தனால் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தனால் அப்படிங்கிறது வந்து எத்தனாலை விட அதிகமான நச்சுத்தன்மை கொண்டது. ஸோ இந்த மெத்தனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மெத்தனால் கலந்து நம்ம அந்த மதுக்கள் வந்து நம்ம தயாரிக்கிறோம், அதாவது சாராயம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக அதை குடித்தாங்க அப்படின்னா கண் பார்வை தெரியாது, அதிகமாக இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உயிரிழக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, எத்தனை மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 500 மெகாவாட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 4 தடவைக்கு அதிகமாக பார்த்துருப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். என்னென்னா குஜராத் அப்புறம் காற்றாலை இந்த 2 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் காற்றாலை அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை அமைக்க இருக்காங்கன்னா 500 மெகாவாட். 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்தில் வந்து வதாவன் அப்படிங்கிற பகுதியில் எல்லா பருவநிலைக்கும் ஏற்ற வகையில் ஒரு பசுமை துறைமுகமானது நிறுவப்பட இருக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 76,220 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அந்த மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டங்களுக்காக இந்த கூட்டத்தில் வந்து 7,453 கோடி நிதியுதவி வழங்குறதுக்காக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ கடலோர பகுதிகளில் காற்றாலை அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறது அதுக்கான அந்த திட்டங்களுக்காக தான் இவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 7,453 கோடி இருக்கு இல்லையா, அதில் வந்து 6,853 கோடி வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் காற்றாலை அமைக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 500 மெகாவாட், குஜராத்தில் 500 மெகாவாட், தலா 500 மெகாவாட், 2 மாநிலங்கள் சரிங்களா, 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டங்களானது செயல்படுத்தப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து 2,254.43 கோடி மதிப்பீட்டில் வந்து தேசிய தடயவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தொடங்குறதுக்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 3,000 கோடி செலவில் வந்து தடயவியல் வளாகங்கள், ஆய்வகங்கள், இன்னும் சில உள்கட்டமைப்புகள்லாம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு இந்த அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி வந்து சாதாரண ரக நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்தீங்கன்னா ₹117 உயர்த்தப்பட்டு குவிண்டாலுக்கு 2,300 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய்லாந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து தான் தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்கு. தன் பாலின திருமணம்னா ஒரே பாலத்தை சேர்ந்தவங்க, இப்போ ஆண் ஆண் அவங்க கல்யாணம் பண்ணுறது, பெண் அவங்க திருமணம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடாக தாய்லாந்து நாடு உருவெடுத்திருக்கு.
ஸோ இப்போது தாய்லாந்து நாட்டுடைய செனட் சபையில் பார்த்தீங்கன்னா திருமண சமத்துவ மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் தன்பாலின திருமணமானது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தன்பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடாக தாய்லாந்து நாடு இப்போ மாறியிருக்கு. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 19ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 19ஆம் தேதி தான் இந்த உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம், அதாவது வேர்ல்டு சிக்கல் செல் அவேர்னஸ் டேவானது அனுசரிக்கப்படுகிறது. நீங்கள் ஜூன் 19ஆம் தேதி வந்து உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஹோப் த்ரூ ப்ரோக்ரெஸ் அட்வான்சிங் சிக்கல் செல் கேர் குளோபலி அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள். ஸோ இந்த அறிவால் செல் பாதிப்பு அப்படிங்கிறதுனா இது வந்து மரபணு ரீதியிலான பாதிப்பு, இது ரத்தத்தில் தான் பாதிப்பு ஏற்படுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இயல்புக்கு மாறாக பிறை அல்லது அறிவால் வடிவத்தில் இருக்கிறதுனால பிறதுனால இரத்த நாளங்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதனால நிறையா சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவால் செல் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 19ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருது. அடுத்த 11வது கேள்வி, உலக அகதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 20. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்றைய தினமான ஜூன் 20ஆம் தேதி தான் இந்த உலக அகதிகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்திலேயே பார்த்துருப்போம், அதாவது பார்த்தீங்கன்னா மத துன்புறுத்தல் வேறேனும் துன்புறுத்தல் காரணமாக அவங்க சொந்த நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளுக்கு போய் தஞ்சமடைகிறாங்க இல்லையா, அவங்க தான் அகதிகள்னு சொல்கிறோம். ஸோ உலக அகதிகள் தினம், அதாவது அந்த அகதிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, அவங்களுடைய உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உலக அகதிகள் தினமானது ஜூன் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ அடுத்து இது தொடர்பான ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணைய அலுவலகம். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவால இருக்கு. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, சிரில் ராமபோசா எந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா. ஸோ தென்னாப்பிரிக்கா நாட்டுடைய அதிபராக பார்த்தீங்கன்னா சிரில் ராமபோசா வந்து மறுபடியும் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சிரில் ராமபோசா வந்து எகைன் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 400 இடங்களை கொண்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெறலை. அதனால பார்த்தீங்கன்னா ஏஎன்சி கட்சி வந்து ஜனநாயக முன்னணி அப்புறம் சிறிய கட்சிகளோடு இணைஞ்சு ஒரு தேசிய ஒற்றுமை அவரை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொண்டு இப்போது சிரில் ராமபோசா வந்து அந்த நாட்டுடைய அதிபராக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம், 13வது பாருங்க, சர்வதேச யோகா தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றியதுக்கு அப்புறம் தான் ஐநா பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதியை யோகா தினமாக அறிவிச்சிருந்தது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த வருஷம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் தால் ஏரில் வந்து யோகா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்க இருக்காரு. இதில் 7000 பேர்கிட்ட பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 14வது, ஸோ நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சுமார் வந்து 900,000 அதிகமானவங்க வந்து நெட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ தேசிய தகுதி தேர்வான நெட் தேர்வு வந்து இப்போது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா அந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு மத்திய கல்வி அமைச்சகம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்காக தகுதி பெறுவதற்காக நடத்தப்படுது, மற்றும் மத்திய அரசுடைய இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வுகள் முகமையினாலே இந்த நெட் தேர்வு நடத்தப்படுது. ஸோ இப்போ அந்த தேர்வு இந்த வருஷம் நடத்தப்பட்ட தேர்வு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்து 15வது பாருங்க, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், அதாவது இப்போ அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து குத்தகைக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, அப்புறம் விற்கிறது, இது போன்ற முறைகளில் பார்த்தீங்கன்னா 2023-24ஆம் நிதியாண்டில் மத்திய அரசு வந்து 1.56 லட்சம் கோடி ஈட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈட்டணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க அப்படின்னா 1.8 லட்சம் கோடியை வந்து ஈட்டணும்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருந்தாங்க. அதை விட கம்மியாக தான் ஈட்டியிருக்காங்க, 1.56 லட்சம் கோடி தான் ஈட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, தமிழக அரசுடைய நிதித்துறையின் தணிக்கை தலைமை இயக்குநராக பணியாற்றி வந்த டி ஜெயசங்கர் என்பவர் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழக முதன்மை தலைமை கணக்காளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காரு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம், ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூன் 25ஆம் தேதி வந்து சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் வந்து 200.
அடுத்து வர ஜூன் 28ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 250. டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வினோத் கனத்ரா. இரண்டாவது கேள்வி, வெம்பக்கோட்டை தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் விருதுநகர். மூன்றாவது கேள்வி, 2021ஆம் ஆண்டில் உலக அளவில் காற்று மாசால் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 81 லட்சம் பேர். நான்காவது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற நர்கீஸ் முகமது எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரான் நாடு. ஐந்தாவது கேள்வி, பாவோ நூர்மை தடகள விளையாட்டு போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்க பதக்கம். ஆறாவது கேள்வி, பிரதமர் மோடி நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகார். ஏழாவது கேள்வி, மெத்தனால் என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஷ். ஆன்சர் CH3OH. எட்டாவது கேள்வி, எத்தனை மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 500 மெகாவாட். ஒன்பதாவது கேள்வி, தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய்லாந்து. பத்தாவது கேள்வி, உலக அறிவாசல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 19ஆம் தேதி. பதினோராவது கேள்வி, உலக அகதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 20ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.